மதுரை மக்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் அது தன்னால்தான் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், முல்லைப்பெரியாறு தண்ணீருக்காக 3 முறை நடைப்பயணம் மேற்கொண்டு 7000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்ததாக கூறினார். நான் நினைப்பதை நீ பேசிவிடுகிறாய் என கலைஞர் தன்னிடம் சொல்வார் என குறிப்பிட்ட வைகோ, இப்போது தாம் நினைப்பதை தனது மகன் செய்வதாக கூறினார். மேலும் தனது மகனுக்கு பதவி ஆசை இல்லை எனவும் வைகோ தெரிவித்தார். மதுரை மக்களே, நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது வைகோவால் தண்ணீர் குடிக்கிறீர்கள். நீங்கள் பச்சை தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது வைகோவால் குடிக்கிறீர்கள். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.